நான் முத்துக்குமாரின் வேடிக்கை பார்ப்பவன். குதி 18. பின்பணிக்காலம். வேலையற்றவனின் பகலும் நோயாளியின் இரவும் நீளமானவை என்பதை இவன் உணர்ந்த காலம் அது. தூரத்தில் இருந்து பார்க்கையில் தங்க நிறவாக தெரிந்த சினிமாவின் மறுபக்கம் வேறு விதமாக இருந்தது. மஞ்சள் வண்ணத்தில் தகதகத்த அந்த நிலவின் உள்பக்கம் ஆக்சிஜன் அற்று தண்ணீர் அற்று பள்ளம் பள்ளமாக இவன் முன் உயர்ந்தது. இவன் கனவின் கைகளை பிடித்து கொண்டு அந்தரத்தில் மிதந்தபடி வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருந்தான். இவன் உதவி இயக்குநராக வேலை செய்ய ஆசைப்பட்ட இயக்குநர்களின் பெயர்களை பட்டியலிட்டு அவர்களது அலுவலகங்களை தேடிப்போனான். 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி கிளியின் கழுத்தில் இருக்கும் இளவரசின் உயிரைப் போல அவர்களை பார்ப்பது அவ்வளவு சிரமமாக இருந்தது. வாயிற்காப்போர்களை வந்தவர்களை வடிகட்டி அனுப்பி கொண்டிருந்தார்கள். இப்போது போல் கைபேசி வசதி அன்று இல்லை. ஆதலால் அவர்கள் அடைய முடியாத தூரத்தில் இருந்தார்கள். சினிமாவில் இந்த மாதிரி வாய்ப்பு தேடுபவர்களுக்கு எழுதப்படாத விதி ஒன்று இருக்கிறது. பிரபலங்களின் வீட்டு முகவரியை கண்டுபிடித்து அதிகாலையில் அங்கு போய் தினமும் நின்று காரின் வெளியே கிளம்பும் போது வணக்கம் வைத்தால் என்றாவது ஒரு நாள் அந்த ஒற்றை வினாடியில் நம் வாழ்க்கை குறிப்பை ஒப்பித்து விட வேண்டும். பின் பார்க்க நினைத்த இயக்குநர்கள் ஒன்று படப்பிடிப்பில் இருந்தார்கள், அல்லது இவன் பார்வைக்கு படாமல் ரகசிய வழியில் வெளியேறி கொண்டிருந்தார்கள். வேலை இல்லாதவன் பகலை சுட்டெரிக்கும் வெயில் இவன் வானத்தில் தினமும் எரிந்து கொண்டிருந்தது. புத்தகங்களின் நிழலில் ஒதுங்குவது மட்டுமே இவனுக்கு ஆறுதலை அளித்தது. கதை, கவிதை, கட்டுரை என்று இவன் எண்ணங்களை எல்லாம் பெரும் பத்திரிகை சிறு பத்திரிகை என்று பார்க்காமல் எழுதி தள்ளிக்கொண்டே இருந்தான். பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல அதற்கான சன்மானங்கள் வந்து கொண்டிருந்தாலும் அந்த பூக்களின் வாசம்தான் அடுத்த நாளை நோக்கி இவனை நகர்த்தி கொண்டிருந்தன. நக்கீரன் குடும்பத்தில் இருந்து அப்போது சிறுகதைகளுக்காகவே சிறுகதை கதிர் என்று ஒரு இதழ் தொடங்கியிருந்தார்கள். அதில் துணை ஆசிரியராக சேரும் வாய்ப்பு கிடைத்தது இவனுக்கு. சிறுகதை கதிர் இவனுக்கான வானத்தையும் சுதந்திரத்தையும் கொடுத்தது. இவன் சிறகை விரித்து பறந்தான். அப்போது அதன் அலுவலகம் ராயப்பேட்டை மணிக்கூண்டின் அருகில் அமீர் மகாலுக்கு அடுத்து மீர் பஸ் அளித்தறிவில் இருந்தது. கீழ்த்தளத்தில் ராட்சச பிரிண்டிங் மிஷின்கள். சரம் சரமாக அவை வெளியேற்றும் அச்சடிக்கப்பட்ட காகிதங்கள் கடைசி நேர நெருக்கடிகள் என பத்திரிகை உலகின் பரபரப்புகளுக்கு இவன் பழகிக் கொண்டான். சிறுகதை கதிர் மாத இதழ் என்பதால் மாதத்தின் கடைசி 4 நாட்கள் அலுவலகத்திலேயே தங்க வேண்டி வரும். இவனைப் போலவே எல்லோரும் தேநீரும் சிகரெட்டுமாக இரவை செய்திகளாக நிரப்பிக் கொண்டிருப்பார்கள். அலுவலகம் வெளியே பூட்டப்பட்டு இவர்கள் வந்து போக வேறு ஒரு வாசல் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு இரவில் நக்கீரனில் வெளிவந்த செய்தியினால் கோபமடைந்த ரவுடி கும்பல் ஒன்று டாடோ சுமோக்களில் வந்து இறங்கி பூட்டப்பட்டிருந்த அலுவலகத்தை பார்த்து மேலும் கொதிப்படைந்து திரும்பி போனதை இவன் மொட்டை மாடி இருட்டிலிருந்து வேடிக்கை பார்த்திருக்கிறான். புலனாய்வு பத்திரிகையில் பணியாற்றும் அனுபவத்தின் பின்விளைவுகளை இவன் அறிந்த நாட்கள் அவை. எழுத்தாளர் பத்திரிகையாளர் மாலன் எழுதிய ஆயுதம் என்ற சிறுகதைதான் இவன் ஞாபகத்துக்கு வந்தது. ஒவ்வொரு பத்திரிகையாளனும் படிக்க வேண்டிய கதை அது. பத்திரிகையாளன் என்பவன் காலத்தின் மனசாட்சி, ஜனநாயகத்தின் 4 தூண்களை தாங்கி பிடிப்பவன், விருப்பு விருப்பற்று நடுநிலையாக உண்மை சொல்பவன். முதுகுக்கு பின்னால் 2 கண்களை முளைத்திருப்பதும் அந்த கண்கள் வழியே மக்கள் காணாத உண்மையை வெளிக்கொணர்வதும் தான் பத்திரிகையாளனின் பணி. பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்களை இவன் பேட்டி எடுத்தான். சிறுகதை கதிரில் அப்போது முதன் முதலாக என்று ஒரு புதிய பகுதியை தொடங்கியிருந்தார்கள். பல்வேறு துறைகள் சார்ந்த பிரபலங்களிடம் அவர்கள் முதன் முதலாக இயக்கிய காட்சி, பேசிய வசனம், எழுதிய கவிதை என்று பேட்டி எடுக்க வேண்டும். இவன் திரைத்துறை சார்ந்த பிரபலங்களை பேட்டி எடுத்தான். அப்படித்தான் அந்த இயக்குநரை இவன் சந்தித்தான். அவரது முதல் படம் மிகப்பெரிய ஹிட்டாகி 2வது படத்துக்கான கதை விவாதத்தில் இருந்து கொண்டிருந்த காலம். எழுதப்படாத சினிமாவின் விதியை பின்பற்றி தி நகரில் இருந்த அவரது பிளாட்டின் வாசலில் அதிகாலை காத்திருந்தான். 6:30 அவரது அம்மா வெளியே வந்து இவனை பற்றி விசாரித்ததும் வந்த நோக்கத்தை சொன்னான். தம்பி தூங்கிட்டு இருக்கு, எழுந்ததும் சொல்றேன் என்று அன்பாக பேசியதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு போனான். எந்த ரகசிய வழியிலும் அந்த இயக்குநர் வெளியேறாமல் 7 இவனை உள்ளே அழைத்தார். இவனது ஒளியான தோற்றத்தை பார்த்து வயதை கேட்டபின் நான் பேட்டி கொடுக்கிற மனநிலை இல்லை, ஆனா இவ்வளவு சின்ன பையனா ஆர்வத்தோட கேட்கும் போது தவிர்க்க முடியலே, கேளுங்க தம்பி என்றார். இவன் தாங்கள் முதல் முதலாக இயக்கிய காட்சி எது என்றான். அவர் நகைக்கடையில் கதாநாயகன் கொள்ளையடித்த காட்சி என்றார். ரொம்ப நன்றி சார், நான் கிளம்புறேன் என்றான். அவ்வளவுதானா, பேட்டி முடிஞ்சிருச்சா என்றார் ஆச்சரியத்துடன். ஆமா சார்,
இந்த தகவல் மட்டும் போதும் சார் என்று சொல்லிவிட்டு இவன் கிளம்பை தணிக்கையில், உட்காருங்க தம்பி, டீ சாப்பிட்டு போகலாம், எந்த ஊர் என்ன படிச்சிருக்கீங்க என்று அவர் கேட்க இவன் தன்னை பற்றி சொல்லத் தொடங்கினான். அந்த நேர்காணல் வந்த இதழை அவரிடம் கொடுக்க மீண்டும் சந்தித்த போது படுத்து பார்த்துவிட்டு சார் தான் ஸ்வீட் என்று அவர் சொன்னது இவனை மேகத்தில் மிதக்குவிட்டது. தரை இறங்குவதற்கு முன்பாகவே சார் உங்ககிட்ட அசிஸ்டண்டா வேலை செய்ய ஆசைப்படுகிறேன் என்றான். இந்த படத்தில் ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க, அடுத்த படம் ஆரம்பிக்கும் போது வந்து பாருங்க, அது வரைக்கும் ஒரு நண்பனா எப்ப வேணும்னாலும் என்னை சந்திக்கலாம் என்று அவர் சொல்ல மீண்டும் இவன் தலைக்கு மேல் மேகங்கள் மிதந்தன. இவனுக்கு இருந்த இயல்பான கூச்சத்தால் அவரை சந்திப்பதை இவன் தள்ளி போட்டு கொண்டே இருந்தான். அதற்கு பிறகு அவரை இவன் சந்தித்தது அவர் தயாரித்த படத்துக்கு பாடல் எழுதுவதற்காக. அந்த படம் ஹிட்டாகி அடுத்தடுத்து அவர் தயாரித்த படங்களிலும் இயக்கிய படங்களிலும் இவன் பாடல்கள் எழுதினாலும் இன்று வரை அன்று அவர் தேன் கொடுத்து பேட்டியளித்த அந்த மீசை முளைக்காத இளைஞன்தான் இவன் என்று அவருக்கு தெரியாது. அந்த இயக்குனர் இந்திய சினிமாவின் பிரம்மாண்டத்தை உலக சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியவர். அவர் இயக்குனர் சங்கர். நான் முத்துக்குமார். லைக் திஸ் வீடியோ, லைக், ஷேர், டோன்ட் ஃபர்கெட் சப்ஸ்கிரைப், பிரஸ் த பெல் ஐகான்.